வாகினியின் செய்திகள். நான் காயத்ரி ஸ்ரீயான. நான் ஏசியம் கலீலு ரஹ்மான். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். செய்திகளில் முதலில் சில உள்நாட்டு செய்திகள். இலங்கையின் பிரிவினா கல்விக்கான மூன்றாண்டு கால திட்டம் வெளியிடப்பட்டுள்ளது. மஹிந்த சிந்தனை தொலைநோக்குக்கு அமைவாக முறையான வகையில் நாட்டில் பிரிவினா கல்வியை மேம்படுத்துவதே இதன் நோக்கமாகும். இது தொடர்பான வைபவம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தலைமையில் அலரி மாளிகையில் நடைபெற்றது. நாட்டில் பிரிவினா கல்வி வரலாற்றில் முதன் முறையாக அடிப்படை பிரிவினா இறுதி பரீட்சையில் ஆக கூடுதலான பெறுபவர்களை பெற்ற பௌத்த பிக்கு மாணவர்கள் பாராட்டப்பட்டுள்ளனர். கடந்த வருடத்தில் பிரிவினா பரீட்சையில் ஆக கூடுதலான புள்ளிகளை பெற்ற பிக்கு மாணவர்கள் 10 பேருக்கு கொரியாவில் கல்வி சுற்றுலாவை மேற்கொள்வதற்கான விமான பயணச் சீட்டுகள் வழங்கப்பட்டன. சங்கைக்குரிய வட்டினாபக சோமானந்த தேரரின் வழிகாட்டலில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பிக்குமாரின் கல்வி சுற்றுலாவுக்கு கொரியாவைச் சேர்ந்த போ ட்ரீம்ஸ் நிறுவனம் அனுசரணை வழங்கியுள்ளது. காலநிலை மாற்றங்களினால் நாட்டை அண்மித்த வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள தாளமுக்க நிலைமைகள் காரணமாக எதிர்வரும் நாட்களிலும் மழை பெய்யும் சாத்தியங்கள் இருப்பதாக வளிமண்டலியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்று காலை 8:30 முடிவடைந்த 24 மணி காலங்களில் ஆகக்கூடிய மழை வீழ்ச்சி வாரியப்பளவில் பதிவாகியுள்ளது. அது 128 மில்லிமீட்டர் ஆகும். புத்தளம் காலியூடாக மாத்திரை வரையிலான கரையோரப் பகுதிகளில் அடிக்கடி இடியுடன் கூடிய மழை பெய்யும். சீரற்ற காலநிலை காரணமாக மீனவர்கள் கடலுக்கும் செல்லவில்லை. சீரற்ற காலநிலை தணியும் வரை கடற்தொழிலில் ஈடுபடுவது ஆபத்தானது என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. அனுஷா வர்ணசூரிய மகாத்மிய பவசாய் සාමාන්‍යයෙන් සුළඟ 60 කිලෝමීටර් 30-40ක් වේගයේ තිබුණත් නිගිකුරුම් සද වැසිපවතින වේලාවට මේ සුළඟේ වේගය 60 කිලෝමීටර් 80 ගමන ඉහළ යන්න පුළුවන්. ඒ වේලාවට එම මුහුදු ප්‍රදේශය ඉතා රළු ස්වභාවයක් ගන්නා ඒ වගේම දීවර සහ නාවික කටුප සඳහා අනතුරුදායකයි. ඒ නිසා ඒ ගැන සැලකිලිමත් වෙන්න කියලා දීවර සහ නාවික ප්‍රජාවට கொழும்பு கட்டுநாயக்க நெடுஞ்சாலையை திறந்து வைப்பதற்கு முன்னோடியாக விசேட நிகழ்ச்சிகள் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. எதிர்வரும் 22, 23, 24 திகதிகளில் கடுகதி நெடுஞ்சாலையிலும் அதற்கான நுழைவாயில்களிலும் இந்த திட்டம் நடைமுறைக்கு வரும். இந்த வீதியை பார்வையிடுவதற்கு மக்கள் வருகை தரலாம். கடுகதி நெடுஞ்சாலை நிர்மாணப் பணிகள் பூர்த்தியடைந்துள்ளன. இது எதிர்வரும் 27 திகதி திறந்து வைக்கப்படும். இதற்கு முதல் 22 திகதி பேலியகொடவில் இருந்து கட்டுநாயக்கா வரை மரத நோட்ட போட்டி ஒன்று நடைபெறும். 1500 போட்டியாளர்கள் இதில் கலந்து கொள்வார்கள். மாட்டு வண்டி போட்டிகள், யானை போட்டிகள், முச்சக்கர போட்டிகள், மோட்டார் சைக்கிள் ஓட்ட போட்டிகள், பட்டம் விடும் போட்டிகள் என்பன இடம்பெறும். கட்டுநாயக்கா நுழைவாயிலுக்கு அருகில் படகோட்டி போட்டிகளும் இடம்பெறும். இரவில் இசை நிகழ்ச்சிகளும் வானவடிக்கை நிகழ்ச்சிகள் இடம்பெறும். சமூக சேவைகள் அமைச்சர் பீலிக்ஸ் பெரேரா, பாராளுமன்ற உறுப்பினர் சுதர்ஷினி பெர்னாண்டோ பிள்ளை, நீர்கொழும்பு, வத்தலை, ஜாயல, கலனி மற்றும் மகர பிரதேச சபைகளின் தலைவர்களின் தலைமையில் இந்த நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படும். கலனி கம்பஹா கல்வி வலய பணிப்பாளர்களின் தலைமையில் 24 திகதி ஓவிய போட்டிகள், பேண்ட் வாத்திய நிகழ்ச்சிகள் என்பன நடைபெறும். உற்சவ சம்விதான கிரே கலனி சக கம்பா கலாப அத்தியாபன அத்தியக்ஷவருங்கி அதீக்ஷனேன் லபன 24 வெனிதின சித்திரத்தரங்குது பட்டஹிரஹா பெரதிகு தந்தர்ஷனது பெவத்வே. தற்போதைய அரசு ஒருபோதும் கெசினோ அனுமதி பத்திரங்களை வழங்காது என்று முதலீட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் லட்சுமண் யாப்பாபே வர்தனா தெரிவித்துள்ளார். சிலர் பொய்யான தகவல்களை முன்வைத்து ஊடகங்கள் மூலம் மக்களை ஏமாற்ற முயற்சிக்கின்றார்கள். இலங்கைக்கு வெளிநாட்டு முதலீடுகள் கிடைப்பது தொடர்பாக அவர்கள் பொறாமையுடன் செயற்படுகிறார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். 1988 40 இலக்க பந்தய சூதாட்ட சட்டம் மூலம் இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. கொழும்பு நகரில் இருந்த அனுமதி பத்திரம் பெற்று பந்தயம் பிடிக்கும் இடங்கள் 2 மூடப்பட்டன. அவற்றின் முறையற்ற நடவடிக்கையே இதற்கு காரணமாகும். கொழும்பு காலி வீதியிலும் கொழும்பு வாலுகாராமேயாவிலும் 2 பந்தயம் பிடிக்கும் சூதாட்ட நிலையங்கள் இயங்கி வருகின்றன. இதேவேளை 35 கோடி அமெரிக்க டாலர் முதலீட்டுடன் இலங்கை வந்த ஆஸ்திரேலிய வர்த்தகர் மற்றும் 80 கோடி அமெரிக்க டாலர் முதலீட்டுடன் இலங்கை வந்த மற்றும் ஒரு கம்பெனி புதிய அனுமதி பத்திரங்களை கேட்டிருந்தது. அரசு அந்த கோரிக்கையை நிராகரித்தது. புதிய வர்த்தகர்கள் கொழும்பு டிஆர் விஜயவர்தன மாவட்டத்தில் சுற்றுலா வர்த்தக நிலையங்களை நிர்மாணித்து வருகின்றனர். இவர்கள் தற்போது அனுமதி பத்திரங்களை பெற்றுள்ள வர்த்தகர்களுடன் ஒப்பந்தங்களை செய்துள்ளனர். காலி வீதியிலும் வால்காராமேவிலும் உள்ள சூதாட்ட நிலையங்களை மூட அரசு உத்தரவிட்டுள்ளது.
மக்கள் அரசின் மீது வைத்துள்ள நம்பிக்கை ஒருபோதும் வீணடிக்கப்பட மாட்டாது என்று அமைச்சர் தெரிவித்தார். ஹோமாகம பிட்டிப்பன நனோ தொழில்நுட்ப பூங்கா ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் எதிர்வரும் திங்கட்கிழமை திறந்து வைக்கப்பட உள்ளது. அரசாங்கத்தினதும் தனியார் துறையினதும் நிதி பங்களிப்புடன் இந்த பூங்கா நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இது தேசிய தொழில்நுட்பம் மற்றும் ஆய்வுகளின் மூலம் இலங்கை உயர்நிலை வருமானத்தை கொண்ட நாடாக தரமுயர்த்துவதற்கான நடவடிக்கையாகும். 50 ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. சர்வதேச வர்த்தக சந்தைக்கு பொருத்தமான வகையில் தேசிய கைத்தொழில்துறைக்கு உதவுவதே இதன் நோக்கமாகும். பொருளாதாரத்துடன் நேரடியாக தொடர்பு படக்கூடிய ஆய்வு கேந்திரம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஆடை தொழில்துறை, விவசாயம், நீர் சுத்திகரிப்பு, சுகாதார பாதுகாப்பு ஆகிய துறைகளுக்கான ஆய்வுகள் நனோ தொழில்நுட்ப பூங்காவில் மேற்கொள்ளப்பட உள்ளன. உலகின் முன்னணி உள்நாட்டு வெளிநாட்டு விஞ்ஞானிகள் மற்றும் பொறியியலாளர்கள் 50 பேர் இதற்கு உதவுவார்கள். அதிநவீன தொழில்நுட்ப விஞ்ஞான கூட வசதிகளையும் இந்த பூங்கா கொண்டுள்ளது. பொதுமேலவாய நாடுகளின் இளைஞர்கள் மாநாட்டிற்கு முன்னோடியாக அதற்கான ஒத்திகை ஹம்பாந்தோட்டையில் நடைபெற்றது. வெளிவிவகார அமைச்சு ஒழுங்கு செய்த இந்த நிகழ்வு அங்குள்ள தாவரவியல் பூங்காவில் இன்று நடைபெற்றது. மாநாட்டிற்கு வரும் பிரதிநிதிகள் அங்குள்ள பூங்காவில் மரக்கன்றுகளை நடுவார்கள். அந்த இடத்திற்கு பிரதிநிதிகளை அழைத்துச் செல்லல், பூங்கா தொடர்பாக அவர்களுக்கு விளக்கம் அளித்தல் தொடர்பான ஒத்திகைகள் இடம்பெற்றன. பூங்காவின் பணிப்பாளர் சிறில் விஜயசுந்தரவின் தலைமையில் முப்படையினர் மற்றும் போலீசார் ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர். ரூபவாகினி ஒழுங்கு செய்யும் பொதுநலவாய மாநாட்டு வரவேற்பு மற்றும் வாழ்த்து நிகழ்ச்சியை முன்னிட்டு ஒழுங்கு செய்யப்பட்ட வாகன பேரணி எதிர்வரும் 21ஆம் தேதி ஆரம்பமாகும். இதனை முன்னிட்டு பல நிகழ்ச்சிகள் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. இந்த நிகழ்ச்சிகளை ஒழுங்கு செய்யும் ரூபவாகினி குழுவினர் இன்று புறப்பட்டுச் சென்றுள்ளனர். யாழ்ப்பாணம் நல்லூர் கோவிலுக்கு அருகிலிருந்தும் திஸ்ஸ மகாராம ரஜமகாவிகாரிக்கு அருகிலிருந்தும் 21ஆம் தேதி வாகன பேரணி இடம்பெறும். இது 120 நகரங்களை தாண்டி 10 நாட்களுக்கு பயணத்தை மேற்கொள்ளும். வாகன பேரணி எதிர்வரும் 30ஆம் தேதி காலிமுகத்திடலில் நிறைவு பெறும். இதனை முன்னிட்டு நவம்பர் 1ஆம் தேதி காலிமுகத்திடலில் இசை நிகழ்ச்சி ஒன்றும் நடைபெறும். நுகசமின நிகழ்ச்சிகள், கல்வி கருத்தரங்குகள், கலாச்சார நிகழ்ச்சிகள் என்பனவும் இடம்பெற உள்ளன. 2 வருடங்களுக்கு பொதுநலவாய அமைப்பின் தலைவர் பதவி இலங்கைக்கு கிடைப்பதை முன்னிட்டு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு வாழ்த்து தெரிவிப்பதற்கான வாய்ப்பு மக்களுக்கு வழங்கப்படும். யாழ்ப்பாணம் நாகவிகாரையின் பிரதமகுரு ஸ்ரீ நிமல தேரர் இது சம்பந்தமாக கருத்து வெளியிட்டார். வசன திகாக் சந்தா பொதுராஜ்ய மல்ல சபாபத்துரே ஸ்ரீலங்காவட லபீம என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மேத்துமாட சுபபதிவே அவஸ்தாவு ஜனதாவட ஹிமிவே சாமே அருணலு எவகேம சாமே நிதாச அப்பிட விசால வசேன் யாப்பனே ஜனதாவட தேன் அதுவத்துவிட்டு தேனனவா அதிகாவு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மேத்துமான் ராஜ்ய நாயக சமுல்வே சபாபதித்தே தரணவா எத்துமான் அப்பிடுக் நீரோகேசுவே ஆசிர்வாதே அப்பி ஹதவத்தின்மா பலகர சிசினுவா உத்துரே ஜனதாவட்டிச்சா. யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு வரும் வாகன பேரணிக்கு அமைய சாவகச்சேரி, முல்லைத்தீவு, வவுனியா, மிகிந்தலை, கெக்கிராவ, பலாத்பல, அக்குருண, கேகாலை, நித்தம்புவா ஆகிய இடங்களில் கலாசார் நிகழ்ச்சிகள் இடம்பெறும். வவுனியா கலாசார் நிலையம், அனுராதபுரம் மாகாண சபை கேட்போர் கூடம், மாத்தளை ஹோட்டல் பாடசாலை, மாவநிலை நகரம் என்பனவற்றில் நுகசமன நிகழ்ச்சி இடம்பெறும். கெபிக்குள்ளவ, அனுராதபுரம், கண்டி, கம்பஹா ஆகிய நகரங்களிலும் கல்வி கருத்தரங்குகள் இடம்பெற உள்ளன. திஸ்ஸ மகாராமையும் சங்கிக்குரிய தேவாலயகம தர்மசேன தேரர் கருத்து வெளியிட்டார். பிரார்த்தனா கிரீம சந்தா மே மாச விஷயக்கினி தின மே ஐதிஹாசிக திஸ்ஸ மகாராம ராஜமஹா விஹாரஸ்தானே கேந்திர கிரகின ஏ ரிய பெதஹர ஆரம்ப கிரீமட்டு பலாபுரத்து வேணும். திஸ்ஸ மகாராமையில் ஆர்வமாகும் வாகன பேரணி கமைய தங்கல்ல, எக்கலமுள்ள, பத்தேகம, மத்துகம, மாவனல்ல ஆகிய பிரதேசங்களில் நுகசவன நிகழ்ச்சி நடைபெறும். ஹம்பாந்தோட்டையில் கலாசார நிகழ்ச்சிகள் இடம்பெற உள்ளன. மாத்தறை, காலி, ஹம்பாந்தோட்டை, களுத்துறை, பாணந்துறை ஆகிய நகரங்களிலும் கலாசார நிகழ்வுகள் நடைபெறும். மத்திய மாகாண முதலமைச்சர் சரத் ஏக்நாயகவும் கருத்து வெளியிட்டார். சியூதிகின் ஹரசரின் வெடசதான அப்பி இதாமத்ம பக்தியாதலே வெளந்த கண்ணுவா பமணாக் நவை அப்பி ஏட் அவசிய சீலு தேவால் கரான்னட்ட மேவன விட்டாத் சூதானம் வெலா ஏ கட்டையுது கரமின் பாவதி.
திசமஹாராம தங்கல்ல வெலிகம ஹிக்கடுவ மதுகம கொட்டாவா ஆகிய நகரங்களில் கல்வி கருத்தரங்குகள் இடம்பெறும். கல்வி செயலமர்வு மகரகம ஜனாதிபதி கல்லூரியில் எதிர்வரும் 30ஆம் தேதி நடைபெறும். இந்த மாநாட்டின் தலைவர் பதவி ஜனாதிபதிக்கு கிடைப்பதை முன்னிட்டு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் ரூபவாகினி இந்த நிகழ்ச்சிகளை ஒழுங்கு செய்கின்றது. மாநாட்டின் முக்கியத்துவம் மற்றும் இலங்கைக்கு கிடைக்கும் நன்மைகள் தொடர்பாக இதன் போது விளக்கம் அளிக்கப்படும். பிரதான செய்திகளில் தொடர்வன மேலும் சில உள்நாட்டு செய்திகள். சுற்றுலா வலயங்களில் நிர்மாணிக்கப்படும் பல நவீன ஹோட்டல்கள் டிசம்பர் மாதம் திறந்து வைக்கப்படும். 2016 ஆண்டாகும் போது சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை 25 லட்சமாக அதிகரிப்பது அரசின் நோக்கமாகும். இந்த திட்டத்துக்கமைய 50,000 ஹோட்டல் அறைகள் நிர்மாணிக்கப்பட உள்ளன. சிக்ரியா, அலியா விடுமுறை ஹோட்டல் உட்பட பல புதிய வடிவிலான ஹோட்டல்கள் இவ்வாண்டுக்குள் திறந்து வைக்கப்படும். இதில் பெரும்பான்மையான ஹோட்டல்கள் திருகோணமலை, குச்சவெளி, மட்டக்களப்பு, பாசிக்குடா ஆகிய சுற்றுலா வலயங்களில் நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றன. பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்சவின் ஆலோசனைக்கமைய இந்த நடவடிக்கை இடம்பெறுகிறது. சிக்ரியா ஹோட்டலுக்கு 7,80,00,000 அமெரிக்க டாலர் செலவிடப்பட்டது. 22 ஏக்கர் காணியில் இது அமைந்துள்ளது. பிரதேசத்தைச் சேர்ந்த சுமார் 800 பேர் தொழில் வாய்ப்புகளை பெற்றுள்ளனர். இவ்வாண்டு செப்டம்பர் மாதம் வரை சுமார் 8 லட்சம் சுற்றுலா பயணிகள் இலங்கை வந்தனர். 50,000 ஹோட்டல் அறைகள் நிர்மாணிக்கப்பட்டதும் புதிதாக 5 லட்சம் பேருக்கு தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். இதன் மூலம் இலங்கைக்கு 300 கோடி அமெரிக்க டாலர் வருமானம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கிழக்கு மாகாணத்தில் கடந்த 4 வருடத்திற்குள் பாரிய அபிவிருத்தி நடவடிக்கைகள் இடம்பெற்றிருப்பதாக பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார். குறிப்பாக பாடசாலைகள் பாரிய அளவில் அபிவிருத்தி செய்யப்பட்டிருப்பதாகவும் பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். மண்முனை மேற்கே கண்ணன்குடா கண்ணகி வித்யாலய புதிய பாடசாலை கட்டட திறப்பு விழாவில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார். இந்த வைபவத்தில் பிரதம அதிதியாக மக்கள் தொடர்பாடல் அமைச்சர் மோவின் சில்வா கலந்து கொண்டார். இங்கு கருத்து தெரிவித்த பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன், இந்த கோடிக்கணக்கான நிதிகள் செலவிடப்படும். அவை அந்த அளவுக்கு நிர்வாக கட்டமைப்பு இருக்கு. அவை இதுல நீங்க எல்லாரும் தெளிவாக நாங்கள் விளைய கொள்ள வேண்டிய பிரச்சனை. உண்மையிலே ஒரு சிறந்த பாரிய நிதியை நாங்கள் இந்த 4 வருடத்துக்கு செலவிட்டிருக்கோம். இது இலங்கை வரலாற்றிலே எங்கட மாவட்டத்தில் மட்டும்தான் இது நடந்திருக்கு. இந்த 4 வருடத்துக்கு 54,000 மில்லியன் ரூபாய் நிதி என்பது. இதேவேளை அமைச்சர் மோவின் சில்வா மற்றும் பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் ஆகியோர் கிரான் பிரதேசத்தில் உள்ள ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தில் இடம்பெற்ற விசேட பூஜை வழிபாடுகளிலும் கலந்து கொண்டனர். அத்துடன் ஆலயத்தில் நிர்மாணிக்கப்படும் ராஜகோபுர கட்டுமான பணிகளையும் அவதானித்ததுடன் ஒரு தொகை நிதியையும் அமைச்சர் மோவின் சில்வா இதற்கென ஒதுக்கீடு செய்தார். இந்நிகழ்வில் அதிக எண்ணிக்கையான பிரதேசவாசிகள் கலந்து கொண்டனர். கிழக்கு மாகாண மீன்பிடி அபிவிருத்தி அமைச்சின் 4 மில்லியன் ரூபாய் நிதியொதுக்கீட்டில் மீனவர்களுக்கான நலன்புரி நிலையம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டது. பொத்துவில் பிரதேச சபை தவிசாளர் எம் வாசித் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் நீதியமைச்சர் ரவுப் ஹக்கீம் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். நன்னீர் மீன்பிடி தொழிலில் ஈடுபடும் மீனவர்களின் நன்மை கருதி தோணிகளும் மீனை பதப்படுத்தி விற்பனை செய்வதற்கான உபகரணங்களும் வழங்கி வைக்கப்பட்டன. பாராளுமன்ற உறுப்பினர் எம் டி ஹசன் அலி, எச் எம் ஹாரிஸ், பைசல் காசிம் ஆகியோரும் மாகாண சபை அமைச்சர் எம் ஐ எம் மன்சூர், மாகாண சபை உறுப்பினர்கள் ஏ எல் நசீர், ஏ எம் ஜமீல், ஏ எல் தவம் உட்பட பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டனர். கிழக்கு மாகாண நீர்ப்பாசன அமைச்சர் எம் எஸ் உதுமாலபையின் வழிகாட்டலின் கீழ் திருவோணமலை குச்சவெளி பெரியகுளம் புனரமைக்கப்பட்டு விவசாயிகளின் பாவனைக்கென திறந்து வைக்கப்பட்டது. மாகாண அமைச்சர் எம் எஸ் உதுமாலபை தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கிழக்கு மாகாண முதலமைச்சர் நஜீப் அப்துல் மஜீத், மாகாண ஆளுநர் மொஹான் விஜய் விக்ரம் ஆகியோரும் மாகாண சபை உறுப்பினர்களும் நீர்ப்பாசன திணைக்கள் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். ஜெய்கா அமைப்பு வழங்கிய 13.15 மில்லியன் ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்ட இந்த குளத்தின் மூலம் 340 ஏக்கர் வயல் நிலத்தில் நெற் சாகுபடியை மேற்கொள்ள முடியும்.
இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் ஸ்கொட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் நடைபெறவுள்ள பொதுநலவாய ஒன்றியத்தின் விளையாட்டுப் போட்டியின் உத்தியோகபூர்வ கோல் கொண்டு வரப்பட்டுள்ளது. பாகிஸ்தானுக்கு எடுத்து செல்லப்பட்ட பின்னர் இன்று இது இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் ஊடாக உத்தியோகபூர்வ கோல் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கொழும்பு வரை விசேட வாகன ஊர்வலத்தின் மூலம் இது எடுத்து வரப்பட்டது. விளையாட்டுப் போட்டிகளுக்காக பிரிட்டனின் மகாராணியாரின் உத்தியோகபூர்வ அறிவிப்பை தாங்கி வந்த இதனை பொறுப்பேற்பதற்கான உத்தியோகபூர்வ வைபவம் சுதந்திர சதுக்கத்தில் இன்று மாலை நடைபெற்றது. ரூபவாகினியின் செய்திகள் முடிவடைந்தன. வணக்கம்.